தேவைன்றத சொல்றேன். இது வந்து அரை கப் வேப்பம்பூ, அப்புறம் அரை கப் மணத்தக்காளி, அரை கப் சுண்டக்காய், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் ஒரு 4-5 குச்சி வந்து அரிசி திப்பிலியும் கண்ட திப்பிலியும். இது வந்து சுக்கு பவுடர், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன். பெருங்காயம் கொஞ்சம், உப்பு வந்து தேவையான அளவு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மணத்தக்காளிலையும் சுண்டக்காளியும் உப்பு இருக்கும், ஏற்கனவே உப்பு போட்டு தான் வத்தல் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சமாக முதல்ல எடுத்துக்கோங்க, வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ அரை கப்பு, மணத்தக்காளி அரை கப்பு, சுண்டக்காய் அரை கப்பு, இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம். அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் தனியா, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஓமம், கண்டத்திப்பிள்ளி, அரிசி திப்பிளி, அதையும் வறுத்து இங்கே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, இது வந்து நான் சுக்கு பவுடராக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சுக்கு பவுடர் இல்லைன்னா சுக்கு வந்து வறுத்துட்டு இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுட்டா வெங்காய பொடி ரெடி. ஸோ இது எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சிருக்கேன். இதில் பார்த்தா நான் இந்த உப்பு சேர்க்கவே இல்லை, ஏன்னா இதை எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா அதுலேயும் வந்து தேவையான அளவு உப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கும் பவுடர் பண்ணிவிட்டு, இதை வேணும்னா இதில் போட்டு வடிகட்டியில் போட்டு அதை இதுவும் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக ரொம்ப பவுட்ராக வேணும்னா அப்படி வச்சுக்கலாம், பட் ரொம்ப பவுடராக இருந்ததுன்னா சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஸோ இப்படி கொஞ்சம் லைட்டாக தர தரன்றது வந்து நல்லது. ஸோ அவ்வளோதான் வெங்காய பொடி ரெடி.